குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு அட்வைஸ் யூடியூப் சேனல். மார்க்கெட் வந்து ஓப்பனிங் நல்லா இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை. இங்கே வந்து வடிவேல் மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு மேலே போயிட்டு இந்த லோ பிரேக் பண்ணி கடைசியில் கீழே வந்துச்சு. ஓகே, அட்வான்ஸ் 30 டிக்ளைன்ஸ் 20, இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆறுதலாக இருக்குது. பட் நம்ம வி கான் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓபன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, போன வாரம் க்ளோஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சைன் என்னென்னா, அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து வந்து அட்லீஸ்ட் போன வாரம் க்ளோஸ்க்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் ஆகணும், அதான் ஃபஸ்ட் ஸ்ட்ரென்த்து. இல்லை என்ன ஆகும் தெரியல, பார்க்கலாம். இப்போதைக்கு வீக் தான் மார்க்கெட்டு. ப்ராட் மார்க்கெட் 88,915. ஓகே, ஆல்மோஸ்ட் ஈவனாக தான் இருக்குது. புதுசா இருக்கு. ஓகே, திஸ் வேரியேஷன் இஸ் லைக், ஓகே, கேஷ் பண்ணலாம். 46,000 ஆவரேஜ், 46,000 வருது. நெக்ஸ்ட் வந்து லிக்விட் இண்டெக்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். இது வந்து ஒரு எஜுகேஷனல் சேனல். எப்படி மார்க்கெட்டில் மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் ஈவினிங்கும் ஸ்டடி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஒரு ரெக்கேன்னு சொல்லலாம், ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட்டு இதை பேஸ் பண்ணி. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, நிறைய இண்டெக்ஸ் ப்ளஸில் இருக்குது. பட் இது க்ளோஸ் வீக் வீக் தான் இது. வீக் தான் பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங் வந்து அப்புறம் வீக் ஆகிடுச்சு. நம்ம அனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியல, ஒரு நாள் ஐசிஐசிஐ பேங்க் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, அடுத்த நாள் வீக்ன்றாங்க. ஸோ யார் அனலைஸ், ஆட்டோ மட்டும் 4% துண்டா நின்றுருக்கு. இந்திய மீடியா, ஓகே, மெட்டல், வேறு எல்லாம் மற்றது இல்லையா, அது யாரும் இல்லை. ஸோ ஆட்டோ மட்டும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நின்று இருக்கு. பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் ரிலையன்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு, பிகாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆஹா, தலையில் ஆணி அடிச்சுட்டாங்க மாதிரி, தண்ணியில் ஆணி. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கோடு வந்தாலும் ஆணி அடிச்சிட்ட மாதிரி இது வந்தாலும் வீக் தான் அது. அது ஆப்போசிட் இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ராங், இது ஸ்ட்ராங், அதோடைய ஆப்போசிட் இது வீக். ஸோ வால்யூம் பார்க்கலாம், 1 crore 85, 2 crores, 3 crores, 3 crores. ஸோ மோஸ்ட் லைக்லி ரிலையன்ஸ் வந்து கீழே விடும் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர், நம்ம இதில் நம்ம இதில் என்ன சொல்ல வரோம்னாக்கா, ஒன் செகண்ட். ஸோ இந்த இது மெயினாக இந்த ஸ்க்ரீனில் என்ன, மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸில் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வேல்யூ அண்ட் வால்யூம் 52 week ஹை கிட்ட வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், 52 week லோ கிட்ட வந்தால் புல்லிஷாக இருக்கலாம். இதுதான் இப்போ எந்த ஸ்டாக்கு ட்ரெண்ட் மாறுது அதை நம்ம கண்டுபிடிக்கும். ரிலையன்ஸ் வந்து ட்ரெண்ட் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் அதிச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. பார்க்கலாம், வேடு போயிட்டு இருந்துச்சு, இது வந்து ஒன்றும் கிளியராக இல்லை. பட் ஸ்டில் ஐசிஐசிக்கு உயிர் இருக்குது. ஸோ மாருதி இஸ் அப் 5%, சேஞ்ச் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டர்ஸ், ஸோ ஹீரோ மோட்டர் இருக்கோ அப்போ ஃபேண்டாஸ்டிக். ஹீரோ மோட்டர் பார்க்கலாம், டூ வீலர் புக்கிங்கில் வந்துடுச்சு போல இருக்கு. ஓகே, இட்ஸ் அ குட் சைன், எஸ். ஸோ இங்கே வந்து கிராஸ் ஓவர், இது திருப்பியும் வந்து இந்த இதுக்கு மேலே க்ளோஸாக இருக்குது. இட்ஸ் அ புல்லிஷ் சைன். ஓகே, இது ஸோ இதில் வந்து சேஞ்ச் இன் டைரக்ஷன் இருக்குது, இதுதான் மெயினாக பார்க்குறது நம்ம. ஓகே,
ஸோ இதை போட்டுற நீங்கள் சேஞ்ச் இன் டேரக்ஷன் ரிலையன்ஸ் நெகட்டிவ். இது வந்து நம்ம இப்போ ஃப்ளாட் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மாருதி வந்து நல்ல நல்ல மூவ். அப்புறம் வால்யூமில் பார்க்கலாம், நம்ம வேல்யூவில் பார்த்து வால்யூமில் பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் அப்படி இந்த மாதிரிலே 5% அப்போ பரவாயில்ல. ஐசிஐசிஐ -4, மதுசுமியம் SBIN ஃப்ளாட்டு, RBL ஃப்ளாட் 0.2, ஸோ VDL 3% அப்போ VDL பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ VDL ஒரு நல்ல சைன் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் அ குட் சைன். பட் விளையாடுறது நீங்கள் ஃபாலோ அப் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. பட் அதர்வைஸ் லைக் நத்திங். இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு சுமாரான மார்க்கெட் தான். ஏன்னா வீக்லி க்ளோஸ் ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது போன வாரம் க்ளோஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கிரேட், இட்ஸ் நாட் கிரேட், இட் இஸ் வீக். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸில் வந்து 18.90 to 9.50. ஓகே, 38 points டிஸ்கவுண்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 9229, இது வந்து 10 points டிஸ்கவுண்டில் இருக்குது. இட்ஸ் நாட் அ கிரேட் சைன். ஸோ மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது. பட் படு வீக் ஆகலன்னு நினைக்கிறேன் நான். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்கு. நாளைக்கு ரிலையன்ஸ், நாளைக்கு வீல் ஹவ் டு சி 30 stocks அட்வான்ஸ் இருக்க தொட்டு நம்ம வந்து தட்டி ஸ்டாங்ஸ் அட்வான்ஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு க்ளோசிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இல்லைனா அந்த ட்ரெண்ட் வில் பி சைட்வைஸ், 70% 30% டவுன் சைட் தான் தெரியுது. நாளைக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட் டே. நத்திங் மோர் டு ஆட். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.